மீண்டும் விடியலேவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிமும் பொலிவும். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாணவர்கள் மத்தியில் ஆசனம் பழகிவிட்டால் அந்த சமுதாயமே பிற்காலத்தில் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். பல்வேறுபட்ட துறையிலே அவர்கள் வேலை செய்யப் போகிறார்கள், மக்களுக்காக உழைக்கப் போகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு சுபீட்சமாக அடையும். மனித வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் அநேக பேருக்கு மனித வளத்துறையிலே அமைச்சரே இருக்காங்க. ஜனங்களுக்கு மனித வளம்னா என்னென்னே தெரியாது. இந்த ஆடு வளம் மாடு வளம்னா ஆடு நல்ல கொழுத்து போய் நல்ல இருக்கணும்ன மாதிரி ஜனங்களெல்லாம் கொழுத்து குண்டாக இருக்கணுங்கிற அந்த அப்படி கிடையாது. மனித வளம்னா ஆரோக்கியமாக இருக்கணும், உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தினரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உலக மக்களுக்கெல்லாம் அவர்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். யாரோ ஒரு சில பேர்கள் தான் நாட்டிற்கும் வீட்டிற்கும் மக்களுக்கும் உலகத்திற்கும் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இன்னும் கோடிக்கணக்கான பேர் தன்னையே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாத நிறையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனித வளம் மேம்படும் போது நாடு சுவீட்சமாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு எல்லோரும் பேசுவார்கள், கூட்டம் போட்டு எல்லாம் பேசுவார்கள். மனித வளம் பெருக வேண்டும், மனித வளம் பெருக வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கான அடிப்படை என்னது? அந்த அடிப்படை காரியங்களை செய்ய வேண்டும் அல்லவா? அதை செய்வதில்லை. மந்திரி மனித வளம்னு போட்டால் போதுமா? பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறது தான் மனித வளம்ங்கிறாங்க? கிடையாது. எல்லா பிள்ளைகளும் படிக்குது, எல்லா பிள்ளைகளும் ஹையர் மார்க்ஸ் வாங்குது. ஆனால் எத்தனை பேர்கள் மனிதன் தொண்டு செய்ய வேண்டும், தான் எதுவும் பெறாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யார் இருக்கிறார்கள்? சம்பளம் வாங்கிக் கொள்கிறார்கள், கிம்பளமும் வாங்கிக் கொள்கிறார்கள், காரியம் நடக்க மாட்டேங்கிறது. மனங்கள் அல்லூலகல்லப்படுகிறார்கள். ஒரு காரியத்துக்கு அலுவலகத்துக்கு போனால் அந்த காரியம் நடக்க 100 தடவைகளாவது போகணும். நடக்கக்கூடிய சட்டபூர்வமாக நடக்கக்கூடிய காரியங்களுக்கு கூட நம்ம அமைச்சரை தேட வேண்டியது இருக்கு. நியாயமான காரியங்கள் நடப்பது கூட போனால் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடணுமாங்க. இதோட ஒரு பெரிய நடிகர் சொல்வார், வெளிநாட்டில் தான் சட்டத்துக்கு விரோதமாக செய்கிற காரியங்களுக்காக அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவார்கள். ஆனால் நம் நாட்டிலோ சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அதிகப்படியாக அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள். முன்னெல்லாம் 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா தான், இப்போ தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான லஞ்சங்கள் பேப்பரில் பார்க்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்கிறதெல்லாம் லஞ்சம்லாம் கோடிக்கணக்கான பார்க்கணும் பத்திரிகைகளை. மந்திரிகளே கோடிக்கணக்கான 27,000 கோடி 35,000 கோடின்னு பத்திரிகையில் சொல்லும் பொழுது நமக்கே தலை சுத்துது. இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஆகவே மனித வளம் பெற வேண்டும் என்றால், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மனோதிடம் வேண்டும், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மன ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சிறு வயதிலேயே அந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகிவிட்டால் அது யாருமே தடுக்க முடியாது, தானாக வரணும், சொல்லி வராது. மனித வளம் என்பதோ ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதோ பள்ளிக்கூடத்தில் பாடம் கிடையாது. ஒழுக்கத்தை எங்கே சொல்லித்தராங்க?
பாடத்தை தான் திரும்ப திரும்ப டியூஷன் வச்சு காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி படுக்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு அதுதான் டியூஷனே தவிர ஒழுக்கமாக வாழவது எப்படி என்று பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு நேரம் கிடையாது. அது விவசாயிகளானாலும் சரி, பெரிய இன்ஜினியரானாலும் சரி, கலெக்டரானாலும் சரி, அங்கே அந்த பாடங்கள்லாம் நடத்ததில்லை. பிள்ளைகளுக்கும் ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் எபிசோடுலேயும் டிவிலேயும் சினிமாக்கள்லேயும் ஒழுக்கம் இல்லாதது என்னதுங்கிறத நிறைய சொல்லித்தரோம். சிகரெட் குடிப்பது எப்படி, சாராயம் குடிப்பது எப்படி, என்ன நடக்குது அங்கே பார்க்கலாம். மாணவர்கள்லாம் சாராயம் குடிக்கிறோம். ஆகவே இந்த ஆசனம் பண்ணிவிட்டால் ஒழுக்கம் என்பது அவர்களுக்காகவே வந்துவிடும். நம் வாழ்க்கை எப்படி நடந்தால் நல்லாக இருக்கும், நம்ம எதிர்காலத்தை நாம் எப்படி செலுத்த வேண்டும் என்பதை யோகாசனம் செய்கிறவர்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. மனிதர்களிருந்து வேறுபட்டு விடுவார்கள் அவர்கள். அதை தான் முனிவர்களெல்லாம் இருந்தாங்க, காட்டில் போய் இருந்தாங்க, பிள்ளைகளை அங்கே கொண்டு விட்டாங்க. அவங்க சொல்லி கொடுத்தான் நாட்டுக்கு வந்து அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தார்கள் அந்த காலத்துல எல்லாம். இப்போ பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிள்ளைகளெல்லாம் தாய் தந்தையர்களுக்கே கட்டுப்படாது, அவர்களுக்கு உதவி செய்யாது, அவர்களுக்கெல்லாம் ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு தாய் தந்தையரை விட்டுருவாங்க. இவங்க 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க. அப்பா அம்மாலாம் படித்து நம்மளை படிக்க வைத்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், அப்பா அம்மாவும் ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு சேர்த்துருவாங்க. அதையும் சேர்க்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வசதி படைத்தவர்கள் கூட அம்மா அப்பா கஷ்டப்படுவதை கண்ணால் பார்க்கறது இல்லை, என் வீட்டுக்கு வராதுன்றோம். இதுதான் மனித வளம். பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அவர்கள் தான் தாய் தந்தைகள் தான் முதல் கடவுள், கண்கண்ட கடவுள். அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் யோகாசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். விடாமுயற்சியோடு இன்ஜினியரிங் படித்தானா அது வரைக்கும் கற்றுக் கொடுக்க, கலெக்டருக்கு படித்தானா அது வரைக்கும் யோகாசனம் கற்று தரணும், படிக்கணும். ஆகவே இன்றைக்கு காஞ்சிபுரத்திலிருந்து நிறைய குழந்தைகள் வந்திருக்கின்றது. அங்கே தனியாக ஒரு ஆசிரியர் போட்டு சங் ஃபோர்ட் ஸ்கூல் காஞ்சிபுரம், அங்கே படிக்கின்ற 1000கணக்கான மாணவர்களுக்கு யோகாசனம் கட்டாயப்படும். அவர்கள் இப்பொழுது ஆரம்பக்கட்ட கர்ப்பாசனத்தை செய்யப்போகிறார்கள். மிக மிக முக்கியமான ஆசனம், ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய. வயிற்றிலிருந்து தான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நிறைய நோய் வருகிறது வயிற்றிலே, ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு இந்த மென்சஸஸ் ட்ரபிள், யூட்ரஸில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு இதுபோன்ற பிரச்சனைகள், குழந்தையின்மை இதுபோன்ற பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். வயிறு ஆரோக்கியமாயிட்டுன்னா மற்ற உறுப்புகள்லாம் ஆரோக்கியமாயிரும். என் அருமை மாணவர்களே, இந்த ஆரம்பக்கட்ட கர்ப்பாசனத்தை நீங்கள் மெதுவாக செய்யுங்கள், பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் உள்ள கர்ப்பாசனம், இது என்ன விசேஷம்னா இப்படி இந்த பேலன்ஸ் கிடைக்காது, இப்படி உட்கார முடியாது, அதுக்கே சோறு ஓரமாக நின்று பழகி பின்னால் ஆள் நின்று பழகி ஊர்களாக பழகி வரணும். இதை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இந்த பத்மாசனத்தில் இடையில் உள்ள தொண்டு மூலமாக கையை விட்டு கன்னத்தை பிடிப்பார்கள். நான் ஏற்கனவே ஒத்தக்கால் மடக்கிய கர்ப்பாசனத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது அதற்கும் அது செய்வதற்கு கூட சில பேர் திண்டாடுகிறார்கள். இது அதற்கும் முதலாவதாக இதை பழகி பண்ணலாம். முதல்ல பேலன்ஸ் கிடைக்கணும், அதுக்கு பழகிய பின்புதான் கர்ப்பாசனத்தை செய்ய முடியும். இது என்ன பலன், ஜீரணக்கருவிகள், நுரையீரல், கீழே உள்ள சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், பெண்களுக்கான கர்ப்பப்பை இவைகளெல்லாம் சரியாக இயங்க வைக்கும், பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கையை சின்முத்திரையில் வைத்து நன்றாக முதுகை நேராக நிமித்தி 2 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு இழுக்கணும். மீண்டும் இந்த ஆசனத்தை ஒரு முறை செய்யுங்கள், மெதுவாக செய்யுங்கள். அந்த பேலன்ஸில் நிற்கணும், பட்டக்ஸ் வெயிட்டில் அவங்க செய்கிறாங்க பாருங்கள். அந்த பேலன்ஸ் கிடைப்பது தான் கஷ்டம். அது சுவர் ஓரமாக இருந்து கொண்டோ அல்லது பின்னால் யாரோ முதுகு கொஞ்ச நாள் நின்று தாங்கி பிடித்து கொண்டோ இந்த ஆசனத்தை பழக வேண்டும். அப்படியே வயிறை அப்படியே இறுக்கிடும், அது என்ன பிரச்சனை இருந்தாலும் போயிடும். இதுக்காக யூட்ரஸில் பிரச்சனைனா உடனே யூட்ரஸை எடுத்துருன்றவாங்க. குடலில் பிரச்சனையாக குடலில் ஒரு 4-5 அடி வெட்டி எடுத்துருது. இப்படி தான் செய்வாங்களே தவிர
அதை சரி செய்யக்கூடியதுக்கு இயற்கையாகவே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த ஆசனத்துக்கு உண்டு. ஆபரேஷனாக போகணும், மெதுவாக இறங்குங்க, சின்முத்திரையில் வச்சு கையை நல்ல நீண்ட நெடுமூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப என் பக்கமாக பார், நேர நிமிந்து அவர்கள் என்ன பேலன்ஸில் இருக்காங்கிறத பின்னால் நின்று பார்த்தா செய்யும். பட்டெக்ஸ் வெயிட்டில் தான் என் டயர் வெயிட்டை அப்படியே தூக்கி வைத்து கொண்டு செய்கிறார்கள். குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நிலை இது, அதான் இதுக்கு கர்ப்பாசனம். சாதாரண மூச்சில் ஒரு 20 எண்ணிக்கை, அந்த வயிற்றில் உள்ள கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள், வயிற்றில் சிறுகுழல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் போன்ற உறுப்புகள், இவைகளை எல்லாம் இது சரி பண்ணிடும் இந்த ஒரே ஆசனம். இதை நீங்கள் முழுமையாக செய்யணுங்கிறது இல்லை, ஒரு காலம் மடக்கி செய்யலாம், அல்லது கையை காலுக்குள்ளே கொடுக்காமல் செய்யலாம். பேலன்ஸ் கிடைக்கணும், அதுக்காக சோறு ஓரமாக உட்காந்து செய்யலாம், பின்னால் தலானியை வச்சு கூட நம்ம செய்யலாம். மெதுவாக இறக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஆசனத்தை பண்ணிட்டோம்னா கான்ஸ்டிபேஷனே இருக்காது. காலில் எந்திரிச்ச உடனே ஒரு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு இந்த ஆசனம் பண்ணாலே ஃப்ரீ மோஷன் ஆயிரும். நல்ல மூச்சுகள், நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், பெண்கள் கர்ப்பம் ஆகிவிட்டால் மலச்சிக்கல் இருக்க கூடாது. மலச்சிக்கல் இருக்க போய் தான் மூத்திரத்தை அடக்கக்கூடாது, மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இருந்தால் பிள்ளைகள் ஊமையாக பிறக்கும், கண் இல்லாமல் பிறக்கும், கால் செவிடாக பிறக்கும், மூளை வளர்ச்சி குறையாக பிறப்பதற்கு காரணமே பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது என்று நமது திருமூல அடித்து சொல்கிறார். அதனால தான் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே இது பெண்களுக்கு முக்கியமான ஆசனம். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள், மெதுவாக செய்யுங்க. எவ்வளவு அற்புதமாக இந்த பட்டெக்ஸ் வெயிட்டில் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்க முடியும்னு. ஆசனம்னா இருக்கைன்னு போயிரு, அந்த இருக்கையில் நேரம் இருக்கணும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறது ஆசனம் கிடையாது, அது எக்ஸசைஸ். எவ்வளோ நேரம் வேணாலும் இதில் இருப்பேன், சாதனை. அப்போ தான் அதுக்கு முழு பலனும் கிடைக்கும். அனாசாயமாக இருக்க நிற்கிறாங்க இந்த குழந்தைகள். அதை கஷ்டப்படுத்தி கொண்டோ முகத்தை விகாரமாக வைத்து கொண்டோ இந்த மூச்சு பிடித்து கொண்டோ இந்த பிள்ளைகள் செய்யலை, சாதாரணமாக செய்து. அப்போ இது பயிற்சி, சாதனை செய்திருக்கிறார்கள். மெதுவாக இறக்குங்க, கையை கீழே போடுங்க, நேரே நிமிந்து மூச்சு விழுங்க. உடம்பு இறங்கப்படாது, மூச்சு இழுக்கும்போது எப்படி நேரம் இருக்கோ அப்படியே இருக்கணும். மூச்சு இழுக்கும்போது நிமிரவோ மூச்சு விடும்போது குறுகலோ இருக்கக்கூடாது, அப்படியே நேரம் இருக்கணும். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப, நீ அங்கே திரும்ப, மெதுவாக தூக்க கால. எவ்வளோ அற்புதமாக தூக்குறாங்க பாருங்க, தூக்கி சாதாரணமாக இந்த மாதிரி பேலன்ஸில் என்டையர் வெயிட் பட்டெக்ஸுக்கு வந்துடும். எவ்வளவு அற்புதமாக செய்கிறார் பாருங்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது மெதுவாக மீண்டும் இந்த ஆரம்பகட்ட கர்ப்பாசனத்தை மெதுவாக செய்யுங்கள். நேர்களை பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் தனியாக செய்ய முடியாதவர்கள் குண்டாக இருப்பார்கள். இது மாணவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, பெரியவர்களும் செய்யலாம், குண்டானவர்கள் செய்யலாம், முடியாதவர்கள் இயலாதவர்கள் சுவர் ஓரமாக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை ஆரம்ப கட்டத்தில் பழக வேண்டும். ஒரு 15 நாள் சுவர் ஓரமாக பழகினாலும் தனியாக செய்தாலும் ஒரே பலன்தான் கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஒரு 15 நாள் சுவர் ஓரம் பழகி விட்டு தனியாக வந்து இந்த ஆசனத்தை செய்யலாம். பிறகு கால் பத்மாசனத்தின் எடை துவாரங்கள் வழியாக கையை கொடுத்து அப்பவும் நீங்கள் சுவர் ஓரமாக இருந்து செய்து பழகலாம். பேலன்ஸ் முதலில் கிடைத்து விட்டால் அப்புறம் நம்ம ஒரு காலை போட்டு ரெண்டு காலை போட்டு பல்வேறு விதமாக இந்த கர்ப்பாசனத்தை முழுநிலைக்கு நாம் வர முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள்.
நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஒன்றாவது வகுப்பு, மூணாவது வகுப்பு, ஆறாவது, ஏழாவது வகுப்பு மாணவர்களெல்லாம் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள் என்றால் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகாசன நிபுணர்களுடைய திறமையைத்தான் இதில் நாம் பாராட்ட வேண்டும். எல்லா குழந்தைகளும் செய்கின்றன. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கையை கீழே போட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் அப்படியே முன்பக்கமாக திரும்புங்கள். அதே நிலையில் முன்பக்கமாக திரும்புங்கள். ஒரே கோட்டில் இருக்க வேண்டும் நீங்கள். இப்பொழுது ஒரே ஒரு முறை நேராக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை மெதுவாக செய்ய வேண்டும். நேரிலை பார்க்க வேண்டும். எவ்வாறு இந்த ஆசனத்தை செய்கிறாள் என்பதை பாருங்கள். இதனுடைய பலன்கள் மிக அதிகமாக இருப்பதால் பெண் குழந்தைகள், பெண்கள் எந்த வயதிலும் அவங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடுது. அதனால் இந்த ஆசனத்தை பண்ணோம்னா இந்த யூட்ரஸை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அநேக பெண்களுக்கு இப்போ யூட்ரஸில் பிரச்சனைனா உடனே அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறார்கள். கடவுளால் கொடுக்கப்பட்ட உறுப்புகளை நாம் எடுத்தால் அதனால் பல பக்க பின்விளைவுகள், அவங்களுக்கு மென்சஸ் வராது, உடம்பு குண்டாயிரும், அது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்து விடுகிறது. ஆகவே கூடுமான வரை யூட்ரஸை பெண்கள் எடுக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற ஆசனங்களை அவங்கள் காலையிலும் மாலையிலும் பழக வேண்டும். நான் குண்டாக இருக்கிறேனே, வயதாகிவிட்டதே, செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. சூர் ஓரமாக இருந்து இதை பழகலாம். அல்லது ஒரு வாரம் 15 நாள் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாசன நிலையங்களுக்கு சென்று இந்த கர்ப்பாசனத்தை பழகிக்கொண்டால் ஆரம்பக்கட்ட அந்த கர்ப்பாசனத்திலே உங்களுக்கு முழுமையான பலம் கிடைத்துவிடும். ஆகவே மெதுவாக கலையுங்கள். இந்த ஆசனத்தை நேராக உட்காருங்கள். கையை கீழே போட்டு விட்டு நல்ல நீளம் நிரம்பிச்சு வாங்குங்கள். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சிறார்களே, குறிப்பாக பெண் குழந்தைகளே, தாய்மார்களே, இந்த ஆசனத்தை நீங்கள் எந்த வயசிலும் கண்டிப்பாக பழக வேண்டும். உங்களுக்கு யூட்ரஸில் தான் நிறைய பிரச்சனை. ஆகவே கர்ப்ப காலத்தில் அந்த கர்ப்பம் ஆக முன்னாலே 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் பழகினா உங்களுக்கு ஈஸி டெலிவரி கிடைக்கும். அதில் மலச்சிக்கல் வராது. மூச்சு பயிற்சியும் கலந்து செய்தோமானால் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது. ஆப்ரேஷனுக்கு போக வேண்டிய அவசியமும் ஏற்படாது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் குறிப்பாக பெண்கள் மாணவ பருவம் முதல் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடுந்து இருந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன வாண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட